மறைவாக வேணவா விநாயக பெருவானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியேற்கு காட்டிலிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை நினைக்கின்ற பொழுதுதான் 21 குற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானார் வந்திறங்கி சொன்ன வாக்கு காப்பாற்றும்படியும் நடக்கும்படியும் எனக்கு கட்டளையிட்டு கூப்பிடுப்பா. இன்னொரு கற்பார்கள் இந்த இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு முதல் பௌர்ணமி வந்து இதுதான். மக்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, அடுத்த பௌர்ணமி காலையில இருந்தே வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். அதனால இடையில மதியம் அன்னதானம், அதற்கு பின்பு வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். இன்று வந்திருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்ற சூழ்நிலை உள்ளவர்களும் வரக்கூடிய விரும்பக்கூடியவர்களும் வீட்டுக்கு போகும் பொழுது 1 ரூபாய் எனக்கு உத்தரவுக்கு கொடுத்துட்டு போகணும். நாளை அப்படி கொடுத்து போயிட்டீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வரும்பொழுது அந்த உத்தரவு எடுத்து நம்ம தெளிவாக சிறப்பாக நம்ம வச்சு நடந்து இது மக்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டியது. இன்றைக்கு முதல் வாக்காக கருப்பசாமி, உலகத்திலேயே பரம்பொருளாக விளங்குகின்ற பரமேஸ்வரனும் தாய் பரமேஸ்வரி கல்யாணியாகவும் இந்த உலகுக்கு அவதாரம் எடுத்து காட்டிய பரம கல்யாணி அம்மன் திருக்கோயில் எல்லை சிவசைலம் என்னும் ஊரில் இருந்து வந்த மக்கள், சிவசைலம் கணவன் மனைவி முருகா சிவசைலம், முதல்ல அங்க கால் அழுது கொண்டோம் வாங்கப்பா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தார் உலக உன்னிடம் மயங்கும். இன்னும் 2 முறை விழுங்க மக்கா, அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். சப்பா வாங்கப்பா, பக்கத்துல உட்காருங்க. உங்க ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி தெரியுது, என்னப்பா சிரிக்க தெரியாதா? கால ஏன் கருப்பசாமி இந்த இடைவெளியை காட்டினு நான் கேட்டேன். நான் எடுத்த உடனேயே சிவபெருமானை சொல்லித்தான் நான் கூப்பிட்டேன். அதனால கங்காதேவி என்பவள் உலகத்துல பொங்கி எழுந்து, பொங்கும் கடல் பொங்கி எழுந்து இந்த உலகத்திலே அதிகபட்சமான சாப்பாடை போட்டா எல்லாரும் சாப்பிட்டு மயக்கத்தானே செய்வாங்க. அப்ப அளவோட சாப்பிடணும் இல்லையா? உண்மையா இல்லையா? காலையில மதியம் இரவு, ஆனா 3 நேரத்து சாப்பாடையும் ஒரே நேரத்துல சாப்பிட முடியுமா? முடியாது. முடிந்தா மனிதனுக்கு இயலாது. அப்படி இந்த ஜீவராசிகளுக்கு இயலாது நடத்தித்தான் கங்கை அளவுக்கு மீறி பாய்ந்து இந்த உலகம் முழுக்க ஓடி மக்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிற கூடா நடத்தி அந்த கங்கா தேவியை தன்னுடைய அந்த கங்கையை தலையில் தூடினார். உடனே சக்தி தேவி தலையில இருக்கிறவா உனக்கு மனைவி ஆயிடக்கூடாது அப்படி நினைச்சி உன் இதயத்தில் எனக்கு ஒரு பாதி வேணும்னு கேட்டா. புரியுதா புரியலையா? அதனால அந்த பராசக்தியை தனது இடத்தில் இடது இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். யார் வச்சுக்கிட்டா? சிவபெருமான் வச்சுக்கிட்டார். அதனால உமை ஒரு பாகன் அன்னை உமாதேவியை தன்னுடைய மனதில் ஒரு பகுதியை அவளுக்கு கொடுத்தான். தலை பகுதியை யாருக்கு கொடுத்தான்? கங்காதேவியை கொடுத்தான். உன்னை கூப்பிடும் பொழுது இந்த கதையை நான் சொன்னா அதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுதா? தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? நீ உட்கார்ந்துதா கால நான் கருப்பசாமி உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது ஆனந்தமாக அன்னை பராசக்தியின் சொரூபமும் அதே போல ஏழுமலையான் வெங்கடாஜலபதியுடைய அருள் கடாட்சமும் அந்த வீட்டுக்குள்ள நிறைந்தது. இத்தனை விஷயமும் நிறைந்திருக்கும் பொழுது என் குடும்பத்துக்குள்ள ஒரு பொல்லாத சிக்கல், 2 சிக்கல் இருக்கு கருப்பசாமி. அந்த 2ஐயும் தீர்க்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. ஒரு சிக்கல்
கடன், இன்னொரு சிக்கல் மனம். புரியுதா? இந்த கடன் என்பது தீர்க்கிறதுக்கு என்னால முடியும். கடன்கிறத தீர்க்கிறதுக்கு நான் அள்ளி கொடுத்தோம்னா உன் துன்பம்னா அடிபட்டு ஓடி போகும், அதை நான் செஞ்சிருவேன். இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்க்கும் பொழுதுதான் வயத்துக்குள்ள மருந்து கிடக்க அந்த மருந்தை எடுத்தா தான் அந்த மனது சரியாகுமா, அல்லது இந்த மனதை செம்மையாக்கி நான் என் சக்தியை கொடுத்தாலே இது சரியாயிருமா அப்படிங்கறத நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு மூன்று வாக்கு சொல்லுவது வரை பொறுத்திருப்பீங்களோ கொஞ்சம் பொறுமையா. கருப்புசாமி, ஆமா திருநெல் கருப்புசாமி, நான் உத்தரவிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டு வந்த சிவசைல மக்கள், வாங்க சிவசைல மக்கள். ஒரு அரசனுடைய அரண்மனையில ஒரு கிரீடத்தை ஒரு திருட்டு போய் களவாண்டு போயிட்டான். கதை சொல்ல நினைக்காதங்க, கருத்து இருக்கும். களவாண்டு போன உடனே என்ன நடந்து போச்சு, காவலர்கள் தான் சேர்ந்து அவரை பிடிக்க போயிட்டாங்க. பிடிக்க போனா அவரை காண கடைசியில் ஒரு நாள் ஒருத்தன் போய் பிடிச்சு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அரசர் பார்த்தாரு, உனக்கு மரண தண்டனைன்னு சொன்னாரு. மரதனனுக்கு அரசருடைய மகன் அங்கிருந்து வந்தா, மரதனனை கொடுக்க கூடாது, அவனை நான் கல்யாணம் பிடிக்க போறேன். திருடல என்ன, நம்ம பிள்ளை திருடுன போய் கல்யாணம் பிடிக்கணும்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே இந்த அரசு சபையில் இருக்கக்கூடிய எந்த வீரர்களாலும் பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடி குதிச்சால அப்படி ஒரு வீரர் இந்த நாட்டுக்கு வேண்டாம் அப்படி நினைச்சு அவனை கல்யாணம் பிடிக்க சொல்லிட்டான். உடனே கல்யாணம் முடிச்சு ஒரு நாட்டமும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்ச உடனே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன, கொஞ்சம் லேசா தூங்குறது மாதிரி நடிப்போம், நம்ம கொண்டாட்டி என்ன செய்யாது பாப்பேன். அப்புறம் நடிச்சு மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறோம். அவ பரமானவா, பரம கல்யாணி மாதிரி. அவ என்ன செஞ்சானா, என்னங்க என்னங்கன்னு எழுப்புனான். அவன் தூங்குறவங்க எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியுமா, முடியாது. உடனே ஆமா நீங்க தூங்கல, உங்க கண்ண புத்தி எனக்கு தெரியாதோன்னு சும்மா சொல்லிட்டான். அவன் வஞ்சக நம்மள கள்ளவும்னு சொல்லிட்டாட, இனிமே இவ்வளவு உயிரோட விடக்கூடாது அப்படி நினைச்சு ஒரு மலைக்கு வா கூட்டு போ சாமி கும்பிட்டு சொல்லி கூட்டு போய் மலையின் உச்சிக்கு கூட்டு போனான். அங்க ஒரு தெய்வம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் நிக்கும் பொழுது சொன்னா, ஒன்னு நான் இந்த மலையிலிருந்து தள்ள போறேன், மலையிலிருந்து உன் இஷ்ட தெய்வத்தை நீ வேண்டிக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். என் இஷ்ட தெய்வம் கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சுத்தி கும்பிட்டான். இந்த கதையை இவ்வளவுக்கு சொல்றதுக்கு தான் உத்தரவு, அதுக்கு மேல வந்து சொல்லாண்டான். புரியுதா? அதனால இப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க நான் இருக்க சொன்ன உடனே நம்ம பொண்டாட்டியோ யாரும் வந்து இந்த சாமியார்த்த எழுத்தையும் சொல்லியிருப்பாடோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இந்த உள்ளதுக்கு. ஆனா சந்தேகப்பட வேண்டாம், என்னுடைய வரம் என்னன்னு சொன்னா என்னிடம் அடைக்கலமான மக்களை வாழ வைப்பது மட்டும் என்னுடைய வரம். நீ நல்லவன் நீ கெட்டவன் அந்த கதை எனக்கு இல்லை. என் அப்பன் திரிராமன் அடைக்கலமானா யாரு, பரதன் நாட்டவே கொடுத்தான். ஆஞ்சநேயன் அடைக்கலமானா தன் மகனுக்கு பட்டம் கொடுத்தான். சுக்கிரீவன் அடக்கமானா நாட்டவே கொடுத்தான். விபூஷணன் அரக்கபுரத்துல பிறந்து ராமருக்கு அடைக்கலமானா இளங்காவதியவே முடிசூட்டி கொடுத்தான். அந்த வம்சத்துல பிறந்த நான் கருப்புசாமி என்கிட்ட அடைக்கலமானவர்களை நல்லா ஆக்குவேன். சரிதானா? அதனால ஒரு நட்பு இருக்கு, அந்த நட்புல இருந்து விடுதலையாக்கி குடும்பத்தை ஒன்று சேர்த்து வாழ வைக்க நிறைந்த பணத்தையும் தந்திருந்தேன். பத்திரம் ஒரு இடத்துல மாட்டிக்கிறத எழுதுன பத்திரம், அது எவ்வளவு அறிவாளித்தனமான செயல். என்னப்பா என்ன கதையே கோவிக்கையா, நீ செஞ்ச தப்புன்னு சொல்றியா சரின்னு சொல்றியா, தப்பு தானே, அதை நான் மீட்டி தாரேன். சீட்டு விளையாடுறத குறைச்சிக்கோ. பக்கத்து ஆபரேஷனுக்கு போனாலும் வெற்றி அடைய வைக்கிறேன், ஆபத்தில்லாம காப்பாத்துறேன். கருப்புசாமி, ஆமா ஆமா அப்படியா? அப்படி அந்த பகுதியிலிருந்து வந்து எல்லைக்குழியிலிருந்து உள்ளுக்கு போய் பார்த்தா, எல்லைக்குழியிலிருந்து உள்ளுக்கு போய் பார்த்து ரைட் சைட்ல போனேன், அங்க பார்த்தா வெங்கடம் பெட்டி, வெங்கடாஜலபதி, நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. வாங்க சின்ன மக்கள் யாரெல்லாம் வரையன்னு பார்ப்போம். வெங்கடம் பெட்டி சொன்னது நீதானா,
இன்னும் ஒரு முறை கால் இருக்கும் மனசு பக்குவப்பட வச்சிருந்தோம். நீ உட்கார், நீ உட்கார். என்ன சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்னால, எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண்ணால உன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை நீதிமன்றம் வரை போகக்கூடிய நிலைமை கூட வரலாம். அப்படி இல்லைன்னா அக்னிசுரனால ஒரு அழிவு ஏற்படக்கூடிய நிலைமையும் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன். ஆனா அதுக்கு இடையில என்னை காண முடியாத நிலைமைகளும் உனக்கு ஏற்படும். ஆனா 8 வருஷமா என்ன பாத்தீங்களா நினைக்காது. அதே மாதிரி முதல்ல ஒரு பெண்ணால உன் வாழ்க்கை வீணா போச்சா போகலையா? அக்னியால பயம் வரக்கூடிய அளவுக்கு தீ பிடிச்சுதான் பிடிக்கலையா? இப்ப நான் போய் அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தேன். ஒரே வீட்டை 2 பகுதியா பிரிச்சு, ஒரு பகுதி எனக்கு சொந்தம்னு சொல்றான், இன்னொரு பகுதி நீங்க எனக்கு சொந்தம்னு சொல்றீங்க. இதுக்கு நீதி எப்படி சாமி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எழுதின பத்திரத்தை ஒருத்தன் கிழிச்சுதான் சரானா? அந்த கிழிச்ச பத்திரத்தினுடைய உண்மையை போய் பார்க்க போனா, நீ போறதுக்கு முன்னால ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 100 ரூபாய் லட்சத்தை கொடுத்து அதை எடுத்து கொடுக்காம நாளைக்கு வர ஆபீஸ்ல மறைச்சான். இப்ப அந்த உண்மையான பத்திரம் கிடைச்சா இந்த இடம் முழுமையாகவே நமக்கு தான் சொந்தம் சரானா? ஆனா அது கிடைக்காத பட்சத்துல கருப்புசாமி ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்டுக்கிறோம். காலனுட்டோம் யாரடா அது? அதனால இப்போ அந்த வீட்டுக்கு 6 மாத காலங்கள் அவகாசம் கொடுப்போம். அதுக்கு ஒரு நீதியான முடிவை தந்துருந்தேன். அதுக்கு அடுத்ததாக என்ன நோக்கி ஊர்ந்து வந்த இந்த பிள்ளையனுடைய தகப்ப பிரிஞ்சு போயிருக்கான். அந்த வாழ்க்கை நிலையாக கூடுமா? வேற வாழ்க்கை என் பிள்ளைக்கு அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா? இந்த கேள்வியை வெளிப்படையா சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கிய. வாஸ்தவமா தப்பா, உண்மையா பொய்யா? இப்போ நான் நீதிமன்றத்தில இருந்து பதில் வர்றது வர இந்த பொம்பளைய நான் வீட்டுல வச்சுக்கிட்டதுன்னு வச்சுக்கோ. ஆபத்தான பொருள் பெண்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரை, யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கப்பா. அப்போ அந்த நாள் வருவது வரை, அந்த தீர்ப்பு வரும் காலம் வரை ஒரு பொம்பளைய வீணா வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்னமா ஒண்ணு பேச மாட்டேங்க, வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவ எனக்கு பிழைப்பு, என்ன கல்யாணம் எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. அதுக்காக இன்னும் 9 மாத காலங்கள் நம்ம அவகாசமா இருக்கோம். தாயும் தவப்பனும் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை என்னைக்கும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி புள்ள பூரா அறிவான முடிவே எடுக்க முடிச்சுட்டு நாங்க நம்பவும் முடியாது. இது ரெண்டுக்கும் இடையில விளையாடக்கூடியதுக்கு பேரு விதி, அதுக்கு மயங்கி போகக்கூடியது மதி. இந்த ரெண்டுக்கும் இடையில தீர்ப்பை சொல்ல வேண்டியவன் மட்டும்தான் தெய்வம். மொத்தமா தப்பாடா? அப்ப அந்த தீர்ப்பை சொல்லி உன் சகோதரிய வாழ வைக்கணும்டா? வாழ வைக்கணுமா வேண்டாமா? வாழ வைக்கணும். ஆனா அவன் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படினாலும் ஒரு திருத்தம் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு முடிவு. அந்த மனதுக்கு பொருத்தமான சூழ்நிலையாக இருக்கிறதுனால நானும் செவிசாய்த்து போறதுக்கு வைகாசி விசாகம் வரை மனப்பக்குவத்தோடு பொறுமையாக இருந்து, அதுக்கு பிறகு அவ வாழ்க்கைக்கு ஒரு தெளித்த முடிவு அவளே எடுப்பார். அதுல யாருக்கும் எந்த தலைகுனிவும் பிரச்சனைகளும் வராது. சரணப்பா, வராம நான் காப்பாத்தி தந்தா போதும்ல? இந்த வெட்டியாக்கி தார உள்ளதான் பிறக்கட்டும். பிறந்த பிறகு என் மடியில கொண்டு வந்து போடு, செல்வத்தை அடித்தார. மில்லுக்கு வேலைக்கு போ, இன்னும் 2 இடத்துல வேலையை கூப்பிடுறாங்க. அந்த ஆர்டரையும் வாங்கிக்கா, ஓப்பனா போயிட்டு வா. உங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டா யாரும் கேட்க மாட்டேங்க, பேர் இல்லையா? டீக்கர் வைக்கவா வேண்டாம், கேட்க வேண்டாமா? புரட்டாசி 3வது சனிக்கு பிறகு கடன் வைக்கிறதுக்கு வழிவகுத்து தர நானே வந்து திறந்து தரேன். மனக்குழப்பமே பண்ணாத கடலெல்லாம் தீர்த்து தரேன். சென்றுவான் இந்த கனி வாங்கிக்கான். இந்த கனி
வல்லம் எல்லையிலிருந்து வல்லம் எல்லையிலிருந்து வல்ல எல்லையிலிருந்து வாங்க யாரெல்லாம் வரான்னு பார்ப்போம். பொதுவா கூப்பிட்டாச்சு இப்படி என்ன செய்ய முடியும் அடுத்த வாரத்தை அவனும் சொல்ல மாட்டான். நிறுத்தோ எனக்கு வல்ல எல்லையிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களா இன்னும் வாங்க எல்லாரும் வாங்க யாருன்னு கட்டுவோம் அப்போ என்னப்பா சரி கையகளை இடத்துக்கு சண்டை போட்ட பேவில்லை யாரு கையகளை இடத்துக்கு சண்டை போட்ட பேவில்லை யாரா காரை உள்ள விட மாட்டேன் காரை உள்ள விட மாட்டேன் யார் சொன்னா யார் வீட்டுல பாரு நடத்தி அப்ப ஏன் எட்டி இருக்க கஞ்சா அடிக்கும்னா கால பக்கத்துல வா मन उपाद मन वेदी मन वेद इंडिया நல்ல முறையில் வாள வச்சிருக்கேன் போறமாப்பா பக்கத்துல வா அந்த நிம்மதிய தரதுக்கு தான் அந்த கனி தந்திருக்கேன் கவலைப்படாத சந்தோஷமா இரு உன் புருஷன் உன்னை அன்போடு வச்சிருவான் கவலைப்படாத டேய் அப்படியே அப்படியே வாங்க வாப்பா இந்தாப்பா தொழில் நிறைய கிடைக்கும் சந்தோஷமா இரு நிம்மதியா இரு குறிச்சி அது யார் குறிச்சி कन्याकुमारी वारा இன்னொரு பக்கம் பார்த்தா தெக்க இருந்து எசிக்குமா வாரா அவளையும் என்னன நான் கேட்கணுமா வேண்டாமா பேச்சியும் ஒரு பக்கம் வாரா அதையும் நான் பார்க்கணுமா வேண்டாமா காலன் நீ உட்கார்மா இங்க குட்டி யாக்கு ஓகே காக்கா சாபா ஓகே காக்கா
என்ன இப்படி பேசணும் நினைக்கிறா தெலுங்கு பேச சர்ச்ச விட்டு சாமி வந்து நான் என்ன சொல்லிடுறேன் நம்ம சாமி கிட்டடா வா மா வா பரிபாசையெல்லாம் பேசுறானாம்ல உட்கார் பக்கத்துல வா இவ உடம்ப நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து உனக்கு விளக்கம் சொல்லட்டுமாப்பா பொய் சொல்லிட கூடாதா நீ என்ன நம்பிலாம் வந்திருக்க கண்ண மூடு நிமிந்து உட்காரு சுமார் வந்து ஓராண்டு காலங்களாக சுமார் ஒரு வருஷ காலங்களாக துல்லியமான ஒரு வருஷ காலம்னு சொல்றேன் சுமார் ஓராண்டு காலங்களாக முதுகு வலி பிடரி உளைச்சல் தலை சுத்து ஆயாசம் திடீர்னு நெஞ்சு படபடப்பு இது அத்தனையுமே இருக்கா இல்லையா இதுக்கு என்ன வியாதியா இருக்கும்னு சொல்லி அரசு நிர்மிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து பணத்தலா விட்டு இறைக்க கூடிய தனியார் டாக்டர் வர எல்லாம் பார்த்து அடடா எல்லாம் பார்த்து வந்தேன் எந்த பேரால இதான் நோயின் சொன்னானா சொல்லல இப்போ உன்னுடைய கேள்வி என்னதான் இது நோயா இருந்தா எல்லா டாக்டரும் தீர்த்துப்பானே அதனால இது பேயா இருக்குமோ அப்படிங்கற ஒரு மன கஷ்டமான ஒரு கேள்வி எவனா சில சமயத்துல உனக்கு தலையை விரிச்சு போட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது பேடு தெரியுதா தெரியலையா காலம் நீங்க தள்ளி வாங்க செல்ல மகனே வா வா காலம் வந்துமா நோயில ஒரு மயிரும் இல்லடா கவலைப்படாத இன்னும் நல்லா இருப்பா போதுமா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்க உடம்புல ரத்தம் இருக்கான்னு பார்த்தேன் 8 பாயிண்ட் தான் ரத்தம் இருக்கு எத்தனை ரத்தம் இருக்கு அதெல்லாம் போய் 8 பாயிண்ட் ரத்தம் இருக்கு இன்னும் 12 பாயிண்ட் உனக்கு வேணும் அதுதான் உண்மை அந்த ஹீமோகுளோபின் சம்பந்தமா போய் படிச்சிருக்கேன் அதனால தான் இங்கிலீஷ் சத்தம் தப்பா நினைச்சிடாதீங்க ஹீமோகுளோபின் சம்பந்தமான மருத்துவத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும் அது வந்து நீ நோய்க்கு பார்க்க முடியும் மனதுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு பயம் இவளுக்கு தோண்டி இருக்கு சில சமயத்துல இரவில் வந்து படுத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி நமக்கு பின்னால நடந்து வர்றத மாதிரி உன் கண்ணுக்கு தெரியும் உண்மையா கருத்துக்கு தெரியும் அப்படி திடீர்னு படுத்துக்கும் நம்மளை வந்து அமைக்கிருமோ என்னமும் செஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு தேவையில்லாத வார்த்தை குழப்பத்தன்மையும் இந்த நிலைகளில் இருக்கு இருக்கா இல்லையா இதுல இருந்து நான் விடுதலையாக்கி தந்துருந்தேன் மேல இருந்து கட்டளை ஆயிடுது அங்க இருந்து ஒரு கனி எடுத்துட்டு வாடா நீ போகாத இந்த பக்கம் உள்ளவன் போ என் காலுக்கு நேர உள்ளவன் அப்படா நீ விலகிரு போ இப்போ அவன் ஏன் பிள்ளை ஓ முட்டாட்டி கிடையாது எடுத்து போறாத வாங்குறது வாங்குறது கண்ண மூடு நல்ல கும்பிடு உங்க அப்பனையும் நினைச்சுக்கா முருகப்பெருமானையும் நினைச்சுக்கா அகத்தியரையும் நினைச்சுக்கா கூப்பிடுங்கப்பா எல்லாரும் என்ன இன்னும் குடி இன்னைக்கு நோய் தீருது ஆனந்தமா சாப்பிடுவா நல்ல தூங்குவா பயம் இல்லாம நிம்மதியா எழுச்சி வருவா இந்தா இத தேய்ச்சி குடிச்சுக்கோ இந்த ரெண்டு கனிகளையும் நாளைக்கு ஒண்ணு நாளை கழிச்சு ஒண்ணு நீ வாடா பக்கத்துல உன் பிள்ளை பக்கத்துல வாங்க தண்ணீர் உன் வீட்டுக்காரி எங்கப்பா கூட்டு இல்ல ஏன் கூட்டு வரல வண்டி வருதுதான் சரி சரி இருக்காரோ அவளுக்கும் உங்களுக்கும் என்னப்பா சொல்லு ஆனந்தமா இருந்து காப்பாத்தி தருவாண்டா சந்தோஷமா இருங்க ஆயிரங்கள் பால் எடுத்துரு அவளுக்கு என்ன அப்புறம் இவன் குடமா கேட்டு இங்க எனக்கு என்ன தருவ சாமி மலையாளம் தப்பாரு கொடுத்துருவியா அது சொல்லு நின்று அடுத்தவருக்கு ஆரிய மாதிரி செஞ்சா போறோம் என்ன செய்ய போற சொல்லு சொல்லுடா சந்தோஷமா செஞ்சிருங்க
ஒரு உயிரை கூட இந்த உயிரை நான் காப்பாத்தறேன் பிரிட்டா ஆனந்தமா இருக்க மக்கா சந்தோஷமா இருக்க கடைய நல்லூர் எல்லையில் தொழில் பார்த்து சொக்கம்பட்டியில் சொந்தமான வீடு வச்சு வாழும் அன்பு மகன் மெட்ரிக் சரக்கு அருமையா இருக்கு கருப்பு சாமின்னு சொன்னாலே கரியும் தோறும் திங்கும் சாமியாடி நல்ல தண்ணி குடிப்பாரு அப்படிங்கிற ஒரு பிரேம இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுட்டாங்க நல்லா புரிஞ்சுக்காங்கப்பா ஆனா உண்மையிலேயே கருப்பு சாமிங்கிற அவதாரம் தண்ணியும் அடிக்காது கரியும் சாப்பிடாது ஏன்னா அவர் ஸ்ரீராமருடைய பிள்ளை வால்மீகியின் தவவனத்துல இருந்து வளமாக வளர்ந்தவன் அதுரகுலத்துல 18 முனிவர்கள் அதுரர்கள் முனிவர் வேஷம் போட்டு அயோத்தி மாநகரத்தை அழிப்பதற்காக திட்டம் போட்டு வரும் பொழுது அயோத்தியின் கோட்டையின் வாசலில் குடிகொண்டு முடிசூட்டி இருந்தனா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அழகனாக கூப்பிட்டு தென் திசை நோக்கி இந்த குதிரையில புறப்பட்டு வந்தேன் புரியுதா முதல்ல வந்து இறங்கின இடம்தான் தீர்த்தபதி மலையாகிய அழகர் மலை சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆயுதம் இல்லாமல் அழகன் துருவத்தோட வந்து உட்கார்ந்து பறையில் தானே போட்டாரு நம் பிள்ளைக்காக பறை சாலை போட்டாரு எனக்காக அவர் அழகனா வந்து இறங்கினதுனால அழகர் போய் அந்த 18 முனிவர்களையும் அடித்து கொண்டு வந்து போட்டா அதுக்கு மேல நான் உட்கார்ந்ததுனால எனக்கு 18 மணி கற்ப தான் புரியுதா அந்த அதுரர்களை நான் அழிக்கிறதுக்காக போன ஆவேசத்துக்கு எல்லா பேரும் இவனும் அதுர முனிவரா இருப்பாரோ நடத்தி அந்த அரக்கர்கள்லாம் எனக்கு சாராயத்தை கொண்டு வந்து ஊத்துனான் மதுவை கொண்டு வந்து ஊத்துனான் கரியும் சோறும் போட்டான் அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு நாள் தின்னதுக்கு எனக்கு காலம் பூரா படைக்காங்கடா நான் என்னத்து சொல்ல அதனால இவங்க சத்திய சொரூபம் உண்மை சொரூபம் மெய் சொரூபம் இந்த பூசாரி குடிக்கவும் மாட்டாரு இந்த சாமி கறி சாப்பிடவும் செய்யாது எல்லா உயிர்களையும் என் பிள்ளைகளாக அரவணைத்து வாழ வைக்கிற தெய்வமாக நான் இருக்கேன் அல்ல புரிஞ்சுக்கணும் அதனால நான் அன்னைக்கு போட்ட வெற்றி மாலை முதல்ல ஒரு மகனை உத்தியோகத்துக்கு கொடுக்கிறதுக்கு கரை சாப்பிட்டதுக்கு நான் போட்டிருக்கேன் செய்து தரேன் இன்னும் 3.5 மாதத்தில் எதிர்பாராத பணங்கள்லாம் வீட்டுக்கு வந்து சேரும் அந்த பணத்தையும் வர வைக்க பிள்ளைகளையும் ஆனந்தமா இருக்க வைக்க என்னாலும் என் திட பிள்ளையாக வேற என்னப்பா வேணும் ரெண்டு வாகனம் வாங்கி தரேன் அடிச்சு விடுவோம் ஜம்பு வெற்றி உண்டு படிக்க வைக்க ஆனந்தம் இருந்து என் சாப்பாடு ஆனந்தமா சாப்பிட்டு தான் போகும் நீ கால தொழிலை பத்தி சொல்லணுமா குடும்பத்தை பத்தி சொல்லணுமாப்பா குடும்பத்தை பத்தி சொல்லணும் குடும்பத்தை பத்தி நான் சொல்லணும்னு நீ ஆசைப்படுறது நியாயம்தான் ஆனா இப்போ ஜாதகத்தை போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சனி பகவானுடைய ஆட்சியினால கொஞ்சம் பிழிவு பிரச்சனை பிளவு மனசு புரியுதா இருதரப்பு குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து நிக்க முடியாத ஒரு நிலை உங்க வீட்டுல நடக்கு வருத்தோமா இந்த நிலையில் வந்து வேற யாரும் துருத்தி போட்டு சொல்லி கொடுத்து தூண்டுதல் பண்ணி என் குடும்பத்தை அவ்வாறு இவ்வாறு ஆயிட்டாங்களா அல்லது இது என் தளபதியே இப்படித்தானா அப்படிதானே நியாயமான கடிதம் ஒரு சொல்லமானந்த போய் எதுவும் வாக்கு கட்டியா உங்கிட்ட சரிதானா ஆனா அவரு நின்னாரு நானும் காப்பாத்தவும் உண்ணாரு நல்லதுதான் சொன்னாருப்பா கெட்டது சொல்ல கால நுழுத்துவா குடிப்பாரான்னு கேட்டு குடிங்கிறோம் நீங்க ஏற புடுங்கிறது தான் சொன்னாங்க அவங்க போட்டுற புடுங்கிறது சொல்லுங்க பக்கத்துல குடிப்பியாப்பா குடிக்க மாட்டேன் நல்ல பையன் அப்போ இனிமே குடிக்க மாட்டேன் இதுக்கு முன்னால குடிக்க மாட்டேன் முன்னால குடுத்தா பாத்தியா சரி நல்ல பையன் தங்கம் கண்ண மூடு வீடால கொஞ்சம் மன உபாதை இருக்கு அதை மாத்தி தரேன் தொழிலை வளமாக்கி தரேன் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன் 3 காலம் நீ பொறுமையா இருக்கணும் என்ன தேடி வந்துகிட்டே இருக்கணும் ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு கருப்புசாமி ஆமா ஆமா போய் தண்ணிதாப்பா தென்காசி எல்லை தென்காசி எல்லை கண்ணன்ன கண்ணன்ன காலங்கிசி பாட்டு பிடிக்கும் நினைக்கிறேன் நீ நினைக்கிறா நினைக்கிறா
கண்ணன கண்ணன கலங்குதுன்னு பாட்டு பாடுறானே, உன் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு கண்ணு பொதுக்கிற எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பாட்டுக்கு அர்த்தம் தெரியுதா உனக்கு? தெரியுதா தெரியலையா? நீ மட்டும் கால் விட்டு தெரியுமா? நீ உட்கார், என் செல்லம் வந்து உட்கார். நல்ல மனசோட உட்கார். செவிட்டு அடிச்சு இன்னொரு கால் விட்டா ஏனோ தான் விட்டு இருக்க பேயவில்ல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பூதத்தார், சொல்லமான சாமி போன்ற ஒரு சிறிய ஒரு பீடங்களை தாண்டிதான் உன் எல்லைக்குள்ள நுழைய முடியுது. என்னம்மா அங்க போய் பார்த்தா ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துச்சு? இருந்தாப்புல இருந்தா நல்லா இருந்தான், திடீர்னு முட்டு வலியும் சுண்டு வலியும் வந்தது மாதிரி கையும் காலை எடுத்து நரம்புல பிணின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆனா அந்த அறுவை சிகிச்சை செய்த பின்பும் அவன் இப்ப எந்திக்க மாட்டுதான். அது மனசுல உள்ள மைண்ட் கோளாறா அல்லது உடம்புல பாதிக்கப்பட்டுச்சா? என் பிள்ளைய எந்திக்க வைக்கணும். கருமசாமி உனக்கு முடியுமா முடியாதா? முடிச்சு வச்சுட்டா அந்த களக்காட்டு மலையில வயல விளைந்த மலையை வாங்கிட்டா தேவையா? ஏதாவது முடிஞ்சதை செய்தும் சொல்லுங்க. என்னத்தையாவது சொல்லு. அன்னதானத்துக்கு எதுவும் செய்தும் சொல்லு. என்ன செய்திய? அன்னதானத்துக்கு என்ன செய்திய? எவ்வளவு அரிசி? ஒரு கிலோவா? நல்ல பிள்ளை. நூறு கிலோ முடியா? இருபத்தஞ்சு கிலோ முடியா? இன்னொரு தர கால அனுப்புவா. நீ உட்காந்து நம்மகிட்ட மட்டும் கோடி கோடியா வர வருவாங்கடா. ஆனா அவங்க தரத்துக்கு அழகு சொல்லுவாங்க. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓ வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். அற்புதமா அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்து கும்பங்கள் நேற்றி குபேரத்தரமாக பூஜை செய்த பின்னும் என் குடும்பத்துக்குள்ள ஏப்பா இந்த குழப்பம். அதான இந்த குழப்பத்துக்கு யாருமே செய்வன வைக்கிற தாய் மனதில் வச்சுக்கா. யாரும் செய்வன வைக்கல, மந்திர தந்திரம் பண்ணல, அப்படி ஒரு தப்பு நடக்கல. யாரோ ஒருத்தி அடிக்கடி நம்மளை வந்து பொறாமையால ஏசுதா பேசுதா காடையில பேசுதாங்கிறதுக்காக அவன் மேல சந்தேகப்பட்டு குழப்பத்தை உருவாக்க. அவனை குணமாக்கி தருது என் பொறுப்பு. அடுத்த பௌர்ணமிக்கு அவனும் இங்கே நடந்து வந்து உட்கார்ந்து என்னிடம் வாக்கு கேட்டு விபூதி பேசி சாப்பிடுவான். போதுங்களா? ஆக்கி தரேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. பக்கத்துல வா, பக்கத்துல வா, வெட்டி ஆக்கி தரேன். வார வெள்ளிக்கிழமையும் என்ன வந்து பாத்துக்காங்க. கனி வேணுமா? ஒரு கனிக்கு 1000 ரூபாய். ஆனந்தமா இரு, சந்தோஷமா இரு. சந்தோஷம் சந்தோஷம். பேட்டை பகுதியிலிருந்து திருமணம், தொழில், மனம் நல்ல ஆனந்தமா கும்பிட்டு வாடா, சந்தோஷமா கும்பிட்டு வாடா. எங்க வாங்குவாங்க தெரியுமா? வெள்ளிக்கு விசமட்ட தெரியுமா? எல்லாரும் கழி போட்டீங்களா? தாய் ஏசுவா உடனே ஆனை குளத்து மட்டைகிட்ட அடிக்கணும் இல்லப்பா. ஆனை குளம் இல்லை, கான்ட்ராக்ட். ஆனை குளத்து மட்டை எடுத்து அதையாம அடிக்கணும் பேவடியிடம்பா. ஆனை குளம் வாப்பா வந்துட்டேன். பக்கத்துல குதிரையில ஏறிட்டேன். அங்கிருந்து ஒரு அம்மா வாரா, அவ பேரை பார்த்த உன்னுடைய எல்லைக்கு போறவன அங்காள ஈஸ்வரி, காளியம்மை போன்ற தெய்வங்கள் எல்லாம் பெருங்குடையாக அன்னைக்கு ஆடிய மாதத்துக்கு வந்திருக்கும் பொழுது மகனே உனக்கு ஆனந்தமான ஒரு பெரிய கான்ட்ராக்ட் உங்களை தருவேன், அதுல உன்னை வெற்றியடைய வைப்பான்னு சொன்னேன். வாங்கிருக்கியா கான்ட்ராக்ட்? இந்த வீடு முடியும் முன்ன இந்த மூணு வீட்டுக்கு ஆர்டர் வாங்கிட்டாரு. சுமார் 75 லட்சம் ரூபாய். எனக்கு என்னடா செய்வேன்? உண்டியில போட்டுவான். அவன் வாழ்த்தி மனசார கொடுக்கறத நம்ம மறுத்தா தப்பு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வனவாசத்துக்கு பேருக்கும் பொழுது புகழ் ராமச்சந்திரனை பார்க்கணும்னு சொல்லி ஆனந்தமா ஓடி வந்து மீனும் தேனும் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப மீனும் தேனும் கொடுத்தோட ஸ்ரீராமர் சொன்னார், அப்பா
நான் வந்து சுக வாழ்க்கையை பிறந்து வன வாழ்க்கைக்கு வந்துட்டேன் அதனால உணர்வுகள் வரக்கூடிய உணவு நான் சாப்பிடக்கூடாது என்று மறுத்தார் அப்படி மறுத்த ஒரு வேதனை இன்று வரை சரித்திரத்தில் பேசப்படுகிறது அதுபோல ஒரு பக்தரோ ஒரு சிறிய பக்தரோ பெரியவர்களை பார்க்க வரும் பொழுது ஏதேனும் ஒன்று கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ராஜகனியாகிய எலுமிச்சங்கனியை கொடுப்பாங்க அந்த கனிக்கு உடலில் உள்ள ஜீவகாந்த உணர்வு அலைகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு அது ஞானியர்கள் கையில கிடைச்சா கொடுத்தவருடைய மனம் அவங்க உணர்வெல்லாம் அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் அப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம் போறதுக்கு இனிமையாக இருக்கும் என்பதற்கு தான் எலுமிச்சங்கனியை வர புரியுதா இதுதான் அந்த சக்தியினுடைய மாற்றம் அத மாதிரி மகள் வாங்கின தட்சணையை நீ கொடுத்துட்ட ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு நான் தரேன் எவ்வளவு தரேன் ஒரு கோடி ரூபாய் தரேன்டா ஆனந்தமா இரு சந்தோஷமா இரு சோழமன்னன் இருக்கிறதுலே உயர்ந்தவன் அவனுடைய பெருமையை நான் பேசணும் அந்த பெருமைக்குரிய சோழமன்னனுடைய ஆசியை பெற்று ஒரு சிறந்த ஜமீனை நடத்தி கொண்டிருந்தார் அந்த ஜமீன்ல இருக்கக்கூடிய ஒரு தலையாயமான ஒரு தாய் திருவாய் மொழி அது எங்கடா இருக்கு திருவாய் மொழி அம்மை தலைவன் கோட்டை பகுதி திருவாய் மொழி தலைவன் கோட்டை பகுதி வரவங்க எல்லாரும் வாப்பா வா ஆனந்தமா வா சந்தோஷமா வா ஆனந்தமா வா சந்தோஷமா வா உடச்சி துரணுமா மறைச்சி துரணுமா மச்சினவா உடச்சி துரணுமா மறைச்சி துரணுமா மச்சினவா அவனுக்கு மச்சின கூப்பிடுறோம்ல அண்ணமே கூடணும் அண்ணாமா பக்கத்துல வா உட்காந்துக்காங்க எல்லாரும் உட்காந்து எல்லாரும் இது யார் உங்களுக்கு ஒருவன் வாக்கு சொல்லிட்டா உலகத்துல போறாது உண்மையவும் சொல்லணும் அது யார் உள்ளமும் பாதி சரியா தவறா யார் உள்ளமும் பாதிக்காத குடும்பம் இந்த உலகத்துல உயர்ந்த குடும்பம் புராணம் படிச்சிருக்கலாப்பா அரிச்சந்திர புராணம் கதை கேட்டிருப்போம் அந்த குடும்பமே மனம் நொந்து வனவாசத்துக்கெல்லாம் போய் சுடுகாடு வர போய் சோதனை அனுபவிச்சிருக்கு நம்முடைய உலகத்தில் இந்தியாவில் நடந்த ஒரு பெருமைக்குரிய சரித்திரம் அப்படி நீதி தவறாதவருக்கு ஒரு தவறு ஏற்பட்டு அந்த குடும்பமே அழிஞ்சிருக்கும் பொழுது மனிதனுக்கு கிரகங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சிச்சுன்னா நல்லவர்களுடைய மனதிலும் சில குழப்பமான உணர்வு வரும் ஒருத்தர் ஒரு வீட்டுல நீதி பேசுவாங்க அந்த நீதி பேசி கேட்கக்கூடியவங்களுடைய மனதுக்கு பொருந்தாது உடனே அதுக்கு எதிர்வாதம் வரும் இந்த எதிர்வாதம் வந்தவுடன் அங்க சண்டை வரும் வரும வராதப்ப இந்த சண்டை வரும் பொழுது மன அமைதி குறையும் இந்த அமைதி குறைவு சுமார் 2.5 ஆண்டுகளாக இந்த வீட்டுல சொல்லுறப்பா இந்த நிலைகளுக்கு காரணம் மனிதர்களால் எதுவும் நடந்திருக்கான்னு பார்த்தேன் நடக்கல ஒரே ஒரு கிடாய் வந்து முட்டிக்கிட்டு நிக்கி கிடாய் யாருக்கு கொடுக்கணும் காளி உங்களுக்கு எப்ப வேண்டதுல பண்ணீங்க என்னமா ஆறு வருஷம் நீங்க செய்யலையே அதுக்கு என்ன காரணம் இப்ப சோமு நாம இருக்கும் பொழுது மட்டும் சாமி சாமியா தேடி வருவீங்க நான் ஒரு ஐடியா பண்றேன் உங்களுக்கு கடினமான பசி சாப்பாடு வேணும் சாப்பாடுக்கு ஒரு 500 ரூபாய் தந்துருந்தா உழுங்கிருவீங்களா முடியாது உயிருக்கு உயிர் ஊனுக்கு ஊன் உடலுக்கு உடல் அப்படி கொடுத்தால்தான் அந்த பரிகார சக்திக்கு பெருமையும் உண்டு சரிவர தன்மையும் உண்டு அதுக்கு நான் உண்டியில வச்சிருக்கேன்னு சொன்னா சரியாகாது வேண்டாம் அதுக்கு கிடாய வாங்கி கையில கொடுத்து கோயில சர்ப்பணம் பண்ணுவோம் கால விட்டுவாங்க அதான் என் தங்கை வந்து நிக்கல ஒரே வாரத்துல சொல்ல முடியுமோ பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் தோப்பு இருக்கா தடாகம் இருக்கா தோப்பு தடாகம் தண்ணி கிடக்கிற இடம்லாம் இருக்கா பக்கத்துல சமாதி இருக்கா
யாரு சமாதி? யாருடைய சமாதி? இறந்தவருடைய அடக்கம் ஒரு பகுதியில் இருக்கு, நல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இடத்தை நான் போய் ஆராய்ச்சி பண்ணேன், புரிஞ்சுக்காங்க. இந்த இடங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல ஒரு போட்டியும் பொறாமையும் வந்து அதுலயும் கொஞ்சம் மனதுக்கு பிடிக்காத வில்லங்கங்கள் மறைபொருளாகி நடந்து கொண்டிருக்கிறது, புரியுதா? அதுல ஒரு தப்பான ஒரு செயல் நடந்து விட்டது. அந்த தப்பான செயல்ல பாதிக்கப்பட்டது உண்டு. அந்த பாதிப்புக்கு இவருக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத அடுத்து கேட்போம். இப்போ நிறைய வரலாறு பேசாம இவரை நான் சரியாக்கணும், அது மட்டும் தான் உன் கேள்வி, அவ்வளவுதானே? இதுக்கு அங்கிட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கருப்பசாமி, சரிதானே? அப்படி நான் சரியாக்கிட்டேன், இந்த நொடிப்படுதலுக்கு சரியாக்கிட்டேன். எல்லாரும் ஓடி போகிட்டு நீ மட்டும் கால் விழுந்து என் முன்னால வந்து உட்காருடா. கண்ணு முடுப்பா என் பெரம்பு. முதுகெலும்புலிருந்து ஒரு வலி வரும் பொழுது அப்படியே குளிர் ஆட்டுது, சரிதானா? கண்ணு முடிக்கப்பா. மாமிக்கு வராது, உண்ட சோறு வயிற்றுக்குள்ளே கிடக்கும், ஆஸ்பத்திரி செலவுமே இல்லை, குளிக்குது நினைக்காத, அது புனிதமான மருந்து. இந்த வாக்குவாதத்தை குறைச்சிக்கோ, குடி, இத தலையில தேய்ச்சி குளிச்சுக்கோ. போன உடனே நைட்ல தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும், இதுவரை தூங்காததெல்லாம் இனி தூக்கம் வரும். தூக்கம் வந்து எந்த உடனே சூடா கஞ்சி வச்சு மிளகு, மிளகுதான் போடணும் கஞ்சியில, ரெண்டு சீரகம் போட்டு ரெண்டு கிளாஸ் கஞ்சி போடணும், சரியா? வாமிட்டு வராது, காப்பாற்றி தந்துருவேன். 9:30 மணிக்கு எனக்கு போன்ல தரணும், இந்தாப்பா இந்த கனியை நாளைக்கு தேய்க்கணும், இதை நாளை கழிச்சு தேய்க்கணும், கருப்பசாமின்னு சொல்லி கூப்பிட்டுக்கணும். இந்த விபூதி வடி பூச்சை தந்திருக்கேன், மங்களமாயிரு. ஆடிய மாசத்துக்கு என்ன செய்வேன்? உலகத்திலே சிறந்தது அன்னதானம் தான். அன்பு மகனே, உன் புனிதமான வார்த்தை என் நெஞ்சில் நிறைத்ததப்பா, வாழ்க, அதையே செய், புண்ணியம் அடைவாய், பாக்கியம் பெறுவாய். நல்லா இருங்க மக்கா, எல்லாரும் வா பக்கத்துல, விபூதி வாங்கிக்கா, எஞ்சிக்கலாம் செல்லும். இந்தாப்பா இவன ஒரு கிரேட் இன்ஜினியரிங் ஆகிக்காங்க, வெற்றி உண்டு. இந்த எல்லா செல்வமும் ஐந்தரியமும் கருப்பசாமியுடைய துணையோட கிடைச்சிருக்கு. வாக்குவாதத்தை குறைச்சி பெரியோர்கள் மனதை பக்குவப்படுத்தி மக்களை நல்ல சந்தோஷமா வாழ வைக்கும்படி வாழ்த்தி அனுப்புகிறேன். வாழ்க. அம்மா ஒரு 100 ரூபா கொடுப்போம். திருநெல்வேலி பகுதியிலிருந்து, திருநெல்வேலி எல்லையில இருந்து பேரன் கேத்தி அப்படியே போச்சு. திருவனந்தபுரம் யாரு இருக்கா? திருவனந்தபுரம் நீயா இருக்க? பழைய இரும்புக்கு இயம்புத்தான் பழைய இரும்புகளின் வாங்கி விநியோகம் செய்யக்கூடிய மகாநீ தானே? உண்மைதானே? பொய்யிலீங்க? உனக்கு சொல்லலாம்டா, 100 ரூபாய் கொடு, சந்தோஷமா பெற்றுடியா, ஆனந்தமாயிரு, நிம்மதியாயிரு. வாங்க மக்கா வாங்க, எல்லாரும் என் நெருக்க வந்து இருக்கணும், நெருக்க வந்து இருக்கணும். உட்காருங்க, அமைதியா கேட்டு
இந்த பிள்ளைகள எல்லாம் பார்த்த உடனே உன் உள்ளம் கண்ணி கலங்கி கண்ணீர் வருது. அதனால ஒவ்வொரு பிள்ளையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இது தகப்பனை சார்ந்த நோயா அல்லது தாயை சார்ந்த நோயா அல்லது இயற்கையாலே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதா அப்படிங்கிற கணக்கமும் சந்தேகமும் உங்க குடும்பத்துல இருக்கு இருக்கலாம். இது முன்னோர்களுக்கு வந்த வியாதி இல்லை. புரியுதா? பிள்ளைங்களுடைய உடம்புல ரத்தங்களுடைய குறைவும் நரம்பியலுடைய பாதிப்பும் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்டு பார்த்தா அமைதியாரே என்ன காரணம் கேட்டு பார்த்தா கிரகங்களில் சனி பகவானுடைய உச்சத்தன்மையின் காரணத்தினால் பிள்ளைங்களுடைய ஜனனத்தில் நல்ல வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இந்த தவறு நடந்தது. இப்ப இந்த பிள்ளைகள் அத்தனை வேலையும் நாலு மக்களை மாதிரி நான் நல்லா வாழ வைக்கணும். அதான் உன் கேள்வி. சின்ன பிள்ளைகள் பூரா இருக்கட்டும், நீங்க கால எடுத்துறாங்க பாத்தியாப்பா. சோதனை எங்கெல்லாம் விளையாடுது? உண்மையை சொல்ல வேண்டும், நன்மையாக நடக்க வேண்டும், ஆசைகளை நெஞ்சில் வைக்கப்படாது. ஆண்டவனு வந்தா எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு. உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? அருமை அருமை. உன் பேரு? கொஞ்சம் தெளிவா அக்காவை பாருங்க. கை ரெண்டையும் நீட்டு பார்ப்போம். காக்கா சத்தங்கக்கா? காக்கா சத்தங்கக்காப்பா? யாரும் கவலைப்பட வேண்டாம். இது வந்து இந்த பிள்ளைகளுடைய பருவ காலத்துக்கு பின்பும் இப்படி இருக்குமான்னு ஒரு மனவேதனை உன் உள்ளத்துல இருக்கு. என்னமா என்ன சொன்னாங்க? அந்த விஷயத்தில நம்ம கொஞ்சம் மாத்துவோம். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இது என்ன மாதம்? ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை 22ஆம் தேதி. தை மாதம் 22 24ஆம் தேதி என் கோயில் வருஷாபிஷேகம். அந்த 6 மாதத்துக்குள்ள இந்த பிள்ளை இன்னைக்கு நடுங்கிக்கிட்டு இருக்குதா, இந்த நடுக்கம் கொஞ்சம் நின்று ஓரளவு தைரியமான பிள்ளையாக இந்த ஆலயத்துக்கு வருவாள். என்னுடைய சக்தி அவ உடம்புல கொடுக்க கணவனே. நின்றுக்கா கை ரெண்டு. சரி காப்பாய் தரம்மா. பாப்போம்
வெரி குட் நில்லு பாப்பா ஜம்முடே நீ விடுமா அந்த பக்கத்துல மாரியம்மன் கோயில் உங்க பக்கத்துல இருக்கா இருக்கா அவளுக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணிருக்கீங்களா முதல்ல அவளுக்கு அதை செஞ்சிரு என் வருஷாவிட்டு வரும்போது ரெண்டு பிள்ளைடும் நிலமும்மா சரிண்ணா வந்து ரெண்டு பிள்ளைக்கு தான் உத்தரவு வா இத்தனை நான் கட்டுப்பட்டவனா தொழில் பெருகும் நிறைந்த செல்வங்கள் கிடைக்கும் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என் துணையார் உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிட்டும் கரகாமையும் செல்வாக்காயும் வா பக்கத்துல ஓடியா வாயாடி வள்ளியம்மா வாடி வாயக்காட்டை இந்த அன்னதாரு நோய் இல்லாமல் இரு ஓடே ஒரு சேவலை கொண்டு வந்து போடுத்தி வார வெள்ளிக்கிழமையும் அடுத்த வெள்ளிக்கிழமை போட்டு என்ன பக்கத்துல வாப்பா சந்தோஷமா இருக்க ஒரு கற்பூரம் கட்டுப்பா பிள்ளைகளுக்கு சக்தி கொடுத்த கொஞ்சம் அவருக்கு சந்தோஷம்